கோவை மாவட்டம் வால்பாறையில் மலைவாழில் வசிக்கும் கிராமங்கள் 36 உள்ளன. இங்கு 7000 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் மலசர், மலை மலசர், காடாஸ், இருளர், முதுவர் என மக்கள் வசித்து வருகின்றனர். கருமுட்டி மலை கிராமம் திருப்பூர் மாவட்ட எல்லைக்குட்பட்டு ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதி. கருமுட்டியில் 65 குடும்பத்தில் 45 குழந்தைகள் படித்து வருகின்றனர். ஸ்ரீதேவியின் தந்தை செல்லமுத்து மகள் படிப்பிற்காக கேரள மாநிலம் சாலக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் அதன் விடுதியில் தங்கி SSLC படித்து வந்தார். கடந்த மார்ச் 24 முதல் கொரோனா வைரஸ் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. விடுதியிலிருந்து ஸ்ரீதேவியால் தன் வீட்டிற்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் மழுக்குப்பாறையில் அடிச்சர் தொட்டியில் உறவினர் வீட்டில் தங்கினார். ஊரடங்கு தளர்வெடுத்து கேரளாவில் SSLC பொதுத் தேர்வு நடைபெற்றது. அதிகாரிகள் உதவியுடன் ஸ்ரீதேவி சாலக்குடி பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதி பின் கருமுட்டியில் உள்ள அவரது வீட்டிற்கு திரும்பினார். பொதுத் தேர்வு முடிவுகளில் ஸ்ரீதேவி ஏ கிரேடு தேர்ச்சி பெற்றார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆனைமலை புலிகள் காப்பக துணை கலை இயக்குநர் சேவியர் வனத்துறை அதிகாரிகளை ஸ்ரீதேவி வீட்டிற்கு அனுப்பி அழைத்து வர செய்து பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். பின் செய்தியாளர்களிடம் ஆனைமலை புலிகள் காப்பக துணை கள இயக்குநர் சேவியர் கூறும் பொழுது, மலைவாழ் மக்களின் கடும் உழைப்பாளிகள், அவர்கள் தற்போது உள்ள காலங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ பழகியுள்ளனர் எனவும், அவர்கள் காலத்தில் படிப்பிற்கு முக்கியத்துவம் தராமல் இருந்தனர், தற்பொழுது தன் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சி ஸ்ரீதேவியின் மூலம் தெரிய வருகிறது என்று கூறினார். இதுபற்றி ஸ்ரீதேவி கூறுகையில், 10ஆம் வகுப்பில் தேர்வானது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. தான் மேலும் படித்து டாக்டராகி பொதுமக்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகிறேன். வனத்துறையினர் பரிசளித்திருப்பது தனக்கு ஊக்கம் தருவதாகவும், தன்னை போல் மலைவாழ் மக்களை சேர்ந்த குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.